சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் சிங்கப்பூரில் பழைய கோயில் இந்த மாரியம்மன் கோயில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு ஆலயம் இந்த மாரியம்மனுடைய திருக்கோயில் அதனாலே நம்ம ஒரு புகழ்பெற்ற இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் புகழ்பெற்ற சந்நிதானத்தில் உட்கார்ந்து இந்த கோயிலை பார்க்குற பொழுது எத்தனை வருஷம் இரநூறு வருஷம் முடிஞ்சு போகுது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்து பாரம்பரியம் அந்த அம்பாள் இங்கே வந்து அருள் செய்து கொண்டு இருக்கிறாள் அவளுடைய சன்னிதானத்தில் மகாபாரதத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கோயிலுக்கு வந்தவுடனே என் மனத்தை கவர்ந்தது என்ன தெரியுமா ஒரு பக்கம் ராமர் சந்நிதி ஒரு பக்கம் பாஞ்சாலி சந்நிதி பாஞ்சாலி மகாபாரதம் ராமர் ராமாயணம் அம்பாள் பராசக்தி சாக்தம் எல்லா மதத்தையும் இங்கே பார்க்கலாம் போல் இருக்கு பிள்ளையாருக்கு என்ன பேர் சுந்தர விநாயகர் அடே அப்பா அருமையான திருத்தலம் இதை நிர்வகிக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் வணங்கி இன்றைய தலைப்பு அறவடி அண்ணன் அருமை தம்பியர் பாண்டவர்கள் அஞ்சு பேர் அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுவே நிறைய இருக்குது மகாபாரதத்தில் அவர்கள் பெருமைதான் சிறப்பாக இருக்கிறது இந்த பாரத போர் நடந்துச்சா இல்லையா அதுக்கு முன்னால தர்மராஜா ஒரு சூதாட்டத்தில் உட்கார்ந்தார் அம்மா ஏன் சூதாட்டத்துக்கு போனார் தானே போகலாமா மோது போரை விட சூது போர் பொல்லாது மோது போராவது ஒருத்தனை ஒருத்தன் கொள்வது சூது போரில் ஒரு குடும்பம் ஒரு சமுதாயமே அழிஞ்சு போயிடும் ஏன் சூதாட போனார் நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் தர்மராஜா சூதாடினது தப்பு தானே சரி சூதாடினார் எதை வச்சு ஆடுறது ஆடுகளை எல்லாம் வச்சு ஆடினாராம் தோத்து போச்சு இந்த சகுனின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் கையில் ஒரு கட்டை தாயக்கட்டை ரெண்டு போடுன்னா ரெண்டு போடும் மூணு போடுன்னா மூணு போடும் அது எப்படி அது நாள தெரியும் இன்னைக்கு தெரியாது சகுனி ஒரு நாள் வரப்போறாருல அப்போ தெரியும் அது என்னடா இவன் ரெண்டு போடுன்னா அந்த கட்டை கரெக்டாக ரெண்டு போடுது நாலு போடுன்னா நாலு போடுது அப்படிப்பட்டவன் சகுனி அவனுக்கு முன்னால் போய் தர்மராஜா சூதாட உட்காரலாமோ சரி அப்படித்தான் உட்கார்ந்தாரே என்ன செஞ்சிருக்கணும் துரியோதனன் பணையம் வைக்கிறான் சகுனி சூதாடுறான் அதே மாதிரி தர்மராஜா என்ன சொல்லியிருக்கணும் நான் பணையம் வைக்கிறேன் கிருஷ்ணன் சூதாடுவான்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே ராமாயணம் மாதிரி மகாபாரதம் முடிஞ்சிருக்குமே இவர் சொல்லலை நானே பணையம் வைக்கிறேன் நானே சூதாடுறேன் கிருஷ்ணனை கூப்பிட்டுருந்தா அன்னைக்கு வந்திருப்பான் ஆனால் அவன் நினச்ச காரியம் நடந்திருக்காது அதுக்காகத்தான் அவன் இவர் கூப்பிடாத மாதிரி இவர் மனசையும் மாற்றினான் அவனும் வரல இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சூதாடினார்ல ஏன் போய் சூதாடினார் தப்பு தானே இல்லை தப்பு இல்லை தர்மராஜாட்ட ஒரு ஜோசியம் வந்தான் ஒன்னால பதினெட்டு அக்ரோனி சேனை அழியப் போகிறது குரு வம்சம் அழிந்துவிடும் ஜோசியம் உன்னால அழியும் ஐயோயோ என்னால வம்சம் அழிகிறதா அழியக்கூடாது அழியும் கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டை போடுவார்கள் அழியும் கூடாது சண்டை வரக்கூடாது என்ன செய்யலாம் கௌரவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று ஒப்பு கொண்டால் சண்டை வராது அவ்வளோதானே மாட்டேன்னு சொன்னத்தானே சார் சண்டை இப்ப என்ன நீங்க முட்டாளுங்கிறீங்க ஆமான்னு சொல்லிவிட்டா பிரச்சனையே இல்லை ஒத்துக்கிட்டான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறது சண்டை வரக்கூடாது அதுக்காகத்தான் சூதாட்டத்துக்கு கூப்பிட்ட பொழுது போய் உட்கார்றான் பணைய வைக்கிறான் என்ன கேட்டாலும் சரின்னு ஒத்துக்கிறான் எதுக்கும் இல்லைன்னு சொல்லலை சண்டை வந்துடக்கூடாது தர்மராஜா ஒருவேளை சூதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன ஆகியிருக்கும் சண்டை அப்பவே வந்திருக்கும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாலேயே சண்டை வந்திருக்கும் இவன் ஒத்துக்கிட்டதுனால சண்டை பதிமூன்று ஆண்டுகள் ஒத்தி போடப்பட்டது அதனால தான் பாரதியார் பாடுறார் இந்த பூமி தருமனுக்கு சொந்தம் பாஞ்சாலி சபதம்னு ஒன்று பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் பாடுறார் கடைசி பாட்டு நான் பாஞ்சாலி கதை வர்ற அன்னைக்கு அன்னைக்கு சொல்கிறேன் அதையெல்லாம் இந்த கடைசி பாட்டு ஓம் என்று உரைத்தனர் தேவர் ஓம் ஓம் என்று சொல்லி வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு விண்ணை பூலிப்படுத்து எதாம் சுழற்காற்று சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன பூதங்கள் நாம் கதையை முடித்தோம் இந்த முற்றும் நல் இன்பத்தில் வாழ்க பாரதியார் கதையை முடிக்கிறார் சாமி தருமன் புவிக்கே தேவர்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க தருமராஜாவுடைய பூமிக்குத்தான் தேவர்கள் துணையாயிருக்கிறார்கள் சாமி தருமன் பூவிக்கே சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம் இந்த நானில முற்றும் நல் இன்பத்தில் வாழ்க பாரதியார் அப்படி பாடுறார் அப்போ தர்மராஜா எப்படியாவது சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா சண்டை வந்துருச்சு நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் இன்னைக்கு சொல்ல போறேன் சண்டை எப்போ வந்தது பதிமூணு வருஷம் கழிச்சு வந்தது இன்னைக்கு சூதில் உட்கார்ந்தார் சூதாடினார் தோத்து விட்டார் ஆடிழந்து விட்டான் தருமன் மாடி விட்டான் மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக எல்லாம் போச்சு ஆடு போச்சு மாடு போச்சு சகுனி அங்கேருந்து கேட்குறான் உன் நாட்டை வச்சு ஆடுங்கிறான் இவன் நாட்டையும் வச்சு ஆடி தோத்து விட்டான் பாரதி கொந்தளிக்கிறான் நாட்டுக்கு நீ ஓனர் இல்லை நீ வெறும் ட்ரஸ்டி நீ வந்து நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை காவக்காரன் வீட்டை காவல் காக்கிறவன் வீட்டை வச்சு இழக்கலாமா கோயிலில் பூசை பண்ணுற அர்ச்சகர் கோயிலை வச்சு இழக்கலாமா பாரதி கேட்குறான் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் இன்னைக்கு அதுதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு சிலை காணாமல் போனதை கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆகுது சிலையை கண்டுபிடிக்க இல்லை சிலை காணாம போச்சுங்கிறத கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆகுது ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அடையுது நம்ம நடராஜா இல்லைன்னு அப்புறம் தோணுது கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழத்தல் போலும் வாசப்படியில் காவ காக்கிறவன் வீட்டை வச்சு இழக்கலாமா ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீ சீச்சி சிறியர் செய்கை செய்தான் சீன்னு எதை பார்த்து சொல்லுவோம் நாயை பார்த்து சொல்லுவோம் தருமராஜாவை பார்த்து பாரதி சீச்சீங்கிறான் நாட்டை வச்சு இழக்கலாமா நாட்டு மாந்தர் எல்லாம் நம்போல் நரர்கள் என்று கருதார் ஆட்டு மந்தயாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார் என்ன மக்களை கேட்காம மக்களை வச்சு ஆடுறதுக்கு நீ யாரையா நாடு அடிமைனா நாட்டு மக்கள் தானே நாட்டு மாந்தரெல்லாம் நரர்களா இல்லை ஆட்டு மந்தையா எதுக்கு தெரியுமில்ல இந்த வம்பு மெட்ராஸை வெள்ளக்காரங்கள்ட்ட ஆர்காட்ட நவாபு எழுதி கொடுத்து விட்டான் அந்த கோபம் மெட்ராஸை எழுதி கொடுக்கறதுக்கு இவன் ஐயா இவன் இங்கே இருக்கிறான் தவிர இவன் இதுக்கு ஓனர் இல்லையே நாட்டு மாந்தர் எல்லாம் நம்போல் நரர்கள் என்று கருதார் ஆட்டு மந்தயாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார் கொந்தளிக்கிறான் பாரதி சரி நாட்டை வச்சு இழந்தாச்சு அடுத்தாப்பில் யாரை வச்சு இழக்கிறது சகாதேவன் என் தம்பி வீராதி வீரன் ஜோசியன் யோக்கியமானவன் நீதிமான் அவனை வச்சு இழந்தாச்சு நகுலன் அவனையும் வச்சு இழந்தாச்சு சகுனி கேட்குறான் மாதிரியினுடைய பிள்ளைகள்னு அது ரெண்டையும் வச்சு இழந்தியா உங்கள் அம்மா குந்தியினுடைய பிள்ளைகளை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கிட்டியா என்னடா எங்களை பிரிக்கிறியா இல்லை அர்ஜுனனை வச்சு இழந்துட்டான் பீமனை வச்சு இழந்துட்டான் இவனை வச்சான் இவனையும் இழந்துட்டான் எல்லாரையும் தோத்தாச்சு எல்லாரும் ஆடுறாங்க ஆகா இனிமே தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அத்தனை பேரும் துரியோதனனுக்கு அடிமை ஆடுறாங்க எல்லாரும் சகுனி ஒரு வார்த்தை சொன்னான் தருமா உங்க வீட்டுக்காரி ஒருத்தர் இருக்காளே அவ ரொம்ப ராசிக்காரி அவளை வச்சின்னா ஒருவேளை நீ ஜெயிச்சிருவே தூண்டில் புண்ணு இந்த தூண்டில் மாட்டி வைப்பாங்க மீன் போய் அதை சாப்பிட்டு மாட்டிக்கிறோம் இது அதே மாதிரி சரின்னா பாஞ்சாலிய வச்சான் என்ன போடணும் ரெண்டு போடணும் அவ எடுத்தா ரெண்டு போட்டுருச்சு போச்சு தோத்தாச்சு அண்ணா பாஞ்சாலியோ அநியாயமா இருக்கு தம்பி அர்ஜுனா தருமன் பண்ணது தப்பு நெருப்பு கொண்டா அவன் கையை எரிச்சு இந்த ஒரு இடம் தான் பீமன் அண்ணனுக்கு மேல மீறி பேசின ஒரே இடம் தம்பி துருபதன் மகளை திட்ட துயினன் உடன் பிறப்பை இருபகடை என்றாய் அண்ணே இவர் கடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவாம் பாஞ்சாலியை வச்சு ஆடலாமா சூது ஆடுறவங்க கூட சூது ஆட்ட களத்தில் இருக்கிற ஒரு பெண்களை வச்சு ஆடுறதில்லையா சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு சூதில் பணையம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை கூட அங்கே உள்ள பெண்களை வச்சு ஆடுறதில்லை நீ என்ன நம்ம ராஜ்யத்தில் அஞ்சு பேருக்கு உரியவள் பட்டத்து ராணி திட்டத்துயினனுடைய சகோதரி துருவதன் பொண்ணு அவளை வச்சு ஆடி இழந்துட்டியே எல்லாம் இழந்தாச்சு சரி பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க துயில் உறிஞ்சாங்க அந்த நேரத்தில் பரமாத்மா காப்பாற்றினார் அதெல்லாம் கடைசி நாள் நாளிக்கி விளக்கமாக சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சுது பகவான் கிருஷ்ணன் சேலை கொடுத்தான் சேலை வளர்ந்தது 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 பாஞ்சாலி உலகத்தை மறந்தால் அன்னை ஒருவையுற்றாள் கையை பிடிச்சா துர்ச்சாதனன் சேலையை பிடிச்சி இழுக்கிறான் அவனுக்கு ஆயிரம் யானை பலம் இவன் ஒத்த புடவையை கட்டிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு விளக்கு இந்த ஒத்த புடவை இழுத்தான்னு அவ்வளவுதான் இழுக்கிறான் இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா அமுக்கி பார்த்தா பிடிச்சா ஒன்றும் முடியலை அவன் யானை பலத்தில் இழுத்தானா ரெண்டு கையையும் மேலே தூக்கிட்டான் வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வண்ணா என்ற மன ஐயனின் பதமலரு சரண் அரிய என்றாள் கோவிந்தா 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 என்னை காப்பாற்று வேற யாரும் காப்பாற்ற முடியாது அஞ்சு பேர் கணவர் இருந்தும் காப்பாத்த ஆள் இல்லாம உன் காலடியில வந்து விழுந்து கிடக்கிறேன் ஒரு காலத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் பகவானே நீதா என்னை காப்பாற்றணும் அன்னை உலகத்தை மறந்தாள் ஒருமையுற்றாள் என்ன ஆச்சு சேல வளர்ந்தது 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 புது புது சேலையா வளர்ந்தது ஜாக்கெட் பிட்டோட வளர்ந்தது அவங்க பகவான்ல குடுக்குறான் அவ்வளது போடவ இழுத்தாம் பாருங்க துச்சாசனை அவன் ஓஞ்சி கீழே விழுந்துட்டான் இப்பத்தான் பாஞ்சாலி நிமிந்து நிக்கிறா பாட்டனாரே பீஷ்மாச்சாரியாரை பாக்குறா திருதராஷ்டிரனை பார்க்கறா எங்க அஞ்சு ஒன்னு ஆறு பேர் நாங்கள் விடுதலை ஆகணும் அதுக்கு இன்னொரு முறை சூதாட சொல்லு சபதம் எல்லாம் அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு நேரம் இல்லை இன்னொரு முறை சூதாட்டத்தில் உட்கார சொல்லு என்னம்மா சொல்றேன் ஆமா உட்கார சொல்லு உட்காந்தாச்சு தருமராஜாவை உட்காந்தியாச்சு பாஞ்சாலி சொல்றா கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு போடு யாருக்கு தர்மராஜாவுக்கு கண்ணனுடைய நாயிரன் நாமத்தை சொல்லு காராய வண்ண மணி வண்ண கண்ணன் கணசங்கு சக்கரதரணீழ் சீராய தூய மலர்வாய நேயன் ஸ்ரீராம நனவே தாராய வாழ்வு தரு நஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே நாராயணா வாமனா கேசவா கோவிந்தா சீனிவாசா வெங்கடேசா நான் இப்ப பாடின பாட்டு யார் பாடு தெரியுமா ராமலிங்க சாமி பாடின திரு அருட்பா இப்ப சொன்ன பாட்டு அப்படி எல்லா நாமத்தையும் சொல்லு உட்கார்ந்தாச்சு சகுனி கேட்குறான் இப்ப என்ன செய்யணும் நான் நான் சொல்கிறத நீ போட்டின்னா நான் பண்ணின புண்ணியத்தை பூரா இப்ப வைக்கிறேன் தர்மராஜா இனிமேல் எங்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் தோத்தாச்சு பெண்டாட்டி உள்வட நான் பண்ணின புண்ணியத்தை வைக்கிறேன் அவன் கேட்டான் நான் என்ன செய்யணும்னா எங்க ஆறு பேருடைய அடிமைத்தனத்தை நீ வை நீ தோத்து போயிட்டீன்னா நாங்கள் ஆறு பேரும் அடிமை இல்லை நீ ஜெயிச்சிட்டீன்னா என் புண்ணியமும் உனக்கு சேர்ந்து போச்சு அவ்வளவுதானே நான் செஞ்ச புண்ணியத்தை வைக்கிறேன் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா போரேரு என்ன பாடணும் மூணுன்னா கிருஷ்ணன் அங்கே இருந்து பார்த்தான் போட்டான் மூணு இல்லை நாலு போச்சு தோத்து போச்சு ஆனானப்பட்ட சகுனி அசந்திட்டேன் இப்போ தருமன் ஆடல கிருஷ்ணன் ஆடுறேன் இனிமே நம்ம ஒன்றும் நம்ம கதை பலிக்காது பாஞ்சாலி நிமிந்தா நாங்கள் ஆறு பேரும் இப்போ ரிலீஸடு இனிமே அடிமைங்கிற பேச்சு கிடையாது பாண்டவர் அஞ்சு பேர் பிளஸ் பாஞ்சாலி ஆறு பேரும் இனிமே உனக்கு அடிமை இல்லை துரியோதனை அங்கே இருந்து வந்தான் இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி செய்யக்கூடாது நான் பாடுபட்டு இவளை அடிமையாக்கி வச்சிருக்கிறேன் அப்பா திருதராஷ்டிரே நீங்கள் சொல்லித்தானே இந்த மாதிரி ஆயிருக்கு சண்டை போடுறான் திருதராஷ்டிர என்ன பண்ணுவான் ரெண்டும் கேட்டேன் இங்கேயும் போக முடியலை அங்கேயும் போக முடியல பிள்ளையவும் பார்க்க முடியல தர்மத்தையும் பார்க்க முடியல திரும்ப கூப்பிட்டேன் இன்னொரு முறை சூதாடு இது வரைக்கும் ஆடினது அசல் இனிமே ஆடுறது வட்டின்னா அது மாதிரி இன்னொரு முறை சூதாடு இப்ப நீங்க தோத்து போயிட்டால் என்ன செய்யணும் பன்னெண்டு வருஷம் வனவாசம் போகணும் ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் போகணும் சரி உட்காந்தாச்சு சூதாடுறாங்க தோத்து போச்சு யாருக்கு தர்மராஜாவுக்கு என்ன ஆச்சு பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் அஞ்ஞாத வாசம்னா தெரியுமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியப்படாது தெரிஞ்சுட்டா திரும்ப பதிமூணு வருஷம் போகணும் ஆட கடவுளே எவ்வளவு கொடுமை தர்மராஜா அவ்வளவுக்கும் ஒத்துக்கிட்டார் ஏன் இல்லைன்னா சண்டை வந்துருப்பா சண்டையை ஒத்தி போடு அதுக்காகத்தான் ஒத்துக்கிட்டார் காட்டுக்கு புறப்பட்டாங்களாம் இந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது அவன் பக்கத்தில் சஞ்சயன்னு ஒரு ஆள் சஞ்சயன் பெரிய மேதாவி அறிவாளி அவன் இவனுக்கு கண்ணா இருந்தான் சஞ்சயார் இந்த ஆறு பேரும் காட்டுக்கு போனாங்களே போன பொழுது எப்படி போனாங்க தெரியுமா சஞ்சயன் சொல்கிறான் தருமராஜா கண்ண ஒரு பெரிய துணியினால் மூடிக்கிட்டு போனார் ஏன் அவர் பார்வைப்பட்டா இந்த துரியோதனாதியர்கள் எரிஞ்சு போயிடுவாங்க அதனால கண்ணை மூடிக்கிட்டு போனார் அப்படியா இந்த பீமன் எப்படி போனான் பீமன் ரெண்டு தோளையும் பார்த்துக்கிட்டே போனான் ஏன் பதிமூணு வருஷம் ஆகட்டும் தோள்களே உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன் அதுவரை பொறுத்திருங்கள் இந்த அர்ஜுனை என்ன பண்ணிக்கிட்டு போனான் அர்ஜுனே மண்ணை வாரி தூத்திக்கிட்டே போனான் ஏன் பதிமூணு வருஷம் ஆகட்டும் அம்ப இதே மாதிரி நான் தூற்றி எல்லோரையும் கொள்வேன் எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நகுலன் முகத்தை மூடிக்கிட்டு போறான் ஏன் என்னுடைய முகத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது சகாதேவன் தலையை குனிந்து கொண்டு போகிறான் சகாதேவன் வர்ணம் பூசிக்கிட்டு போறான் முகத்தில் என் முகத்தை பிறர் காணக்கூடாது என்ன முகத்தில் அவ்வளவு துக்கம் கோபம் ஆத்திரம் பாஞ்சாலி என்ன பண்ணிக்கிட்டு போனான் யாரு கேக்கறா பிருதராஷ்டரை சஞ்சயன் சொல்கிறான் பாஞ்சாலி தானே கூந்தலை விரித்து போட்டு கூந்தலை காமிச்சுக்கிட்டே போறான் என்னடா அர்த்தம் இன்னைக்கு நான் விரிச்சிருக்கேன் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அஸ்தினாபுரத்திலே உள்ள அத்தனை பெண்களும் இது போல கூந்தலை விரித்து போட்டு கணவனை இழந்து தவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏண்டா சண்டை வருமா வராதா நிச்சயமா வரும் பதிமூணு வருஷத்துக்கு ஒத்தி போடப்பட்டிருக்கிறது இட் இஸ் போஸ்ட் போன்டு நாட் கேன்சல்டு ஒத்தி போட்டிருக்கு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் சண்டை வரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது பூரா இந்த அஞ்சு பேரும் அந்த பாஞ்சாலியும் காட்டில் என்ன பண்ணாங்க அதை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பெரிய கடல் நான் கடலுக்குள்ளே விழுந்து முழுகி கைக்கு கிடக்கிற முத்துக்களை கொண்டாந்து தர்றேன் இன்னும் முத்து கோடிக்கணக்காக இருக்குது நான் எடுக்கிறது கொஞ்சம் தர்மராஜாவுக்கு யுதிஷ்டிரன்னு பேர் யுதிஷ்டிரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா யுத்தத்தில் புறங்காட்டாதவன் சண்டைக்குன்னு போய்ட்டா திரும்ப மாட்டானா அவன் வெற்றியோடு திரும்புவான் பீமன்னா என்ன அர்த்தம் பயங்கரமானவன் அர்ஜுனன்னா தூய்மையானவன் அஸ்வத்தாமான்னு ஒருத்தன் துரோணருடைய புள்ளை அவன் சண்டை நல்லா போடுவான் அர்ஜுனனும் சண்டை போடுவான் அஸ்வத்தாம்மா கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான் கண்ணா நானும் அம்பு விடுறேன் இந்த அர்ஜுனனு அம்பு விடுறான் நான் விடுற அம்பு பல சமயம் தோத்து போகுது இந்த அர்ஜுனை விடுற அம்பு சரியாக இலக்கை தாக்குகிறது எதனால கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன் வீட்டில் சிவபூஜை செய்கிறான் அவனுடைய அம்புக்கு முன்னால் வானலிங்கமாக சிவபெருமான் போகிறார் நீ அது செய்யலையே நான் சொன்னது எதுக்குன்னு புரியுதா ரெண்டு கை கொடுத்துருக்கேன் பகவான் எதுக்கு இந்த கை சாப்பிட்றதுக்கு அந்த கை வேற ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லப்படாது ரெண்டு கை எதுக்கு ஒரு கையினால் கடமையை பற்றிக்கொள் இன்னொரு கையினால் கடவுளை பற்றிக்கொள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் உன் கடமைக்கு ஒரு கை கடவுளுக்கு ஒரு கை பகவானே என் கடமையை செய்துவிட்டேன் பலன் நீ பார்த்துக்க நான் யார் எனக்கு தெரியாது அதானே வாழ்க்கை ரெண்டு கை அர்ஜுனன் பானலிங்கமாக சிவபெருமானை கும்பிடுகிறான் அதனாலே அவனுக்கு முன்னால் அவன் அம்புக்கு முன்னால் சிவபெருமான் போய்கொண்டிருக்கிறார் சரி அர்ஜுனன்னா என்ன அர்த்தம் தூய்மையானவன் அர்த்தம் நகுலன்னா என்ன அர்த்தம் நகுலம்னா கீரி நகுலன்னா என்ன அர்த்தம் பகைவராகிற பாம்புகளுக்கு கீரியை போல் வெல்லக்கூடியவன் சகாதேவன்னா என்ன அர்த்தம் எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்கிறவன் சகா தோழன் எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்கிறவன் எல்லாரும் புறப்பட்டாங்க ஒரு கதையை நான் சொல்லிவிடணும் இந்த சகாதேவன் மாதிரி ஒரு உயர்ந்த சான்றோன் உலகத்திலே கிடையாது என்ன சார் அப்படி சொல்றீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் சண்டை ஆரம்பிக்கணும் துரியோதனன் பீஷ்மர்கிட்ட போய் கேட்குறான் பாட்டனாரே சண்டையை என்னைக்கு ஆரம்பிக்கலாம் மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்து விட்டு சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படியா சரி பலி யாரை கொடுக்கிறது அரவான் சொல்லி இருக்கிறான் அரவான் யாரு அர்ஜுனனுக்கு நாக கன்னிகை உலூபிக்கும் பிறந்த புள்ளை அறவான் இந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்ணனா எல்லாம் பின்னால் வரப்போகுது தீர்த்த யாத்திரை பண்ணுற பொழுது பாண்டிய நாட்டுக்கு போனா மதுரைக்கு அல்லியை பார்த்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அல்லி அர்ஜுனன் அங்கே ஒரு புள்ள பிறந்தது பப்ருவாகனன்னு பேர் அல்லியினுடைய அப்பா சொல்லிவிட்டான் எங்க வீட்டுல வேற குழந்தையே கிடையாது இந்த பிள்ளத அடுத்து பட்டத்துக்கு ராஜா இவனை விட்டுட்டு போயிரு அவன் அங்கே போயிட்டான் நாயகன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உலூபி அவளுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பிள்ளை அரவான் பாம்பு இந்த கௌரவர் சேனையை பூரா ஒரு மணி நேரத்துல அழிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னவன் அரவான் அடைய அப்பா பீஷ்மர் சொல்றார் அறவான பலி கொடுத்து விட்டீன்னா நமக்கு நிம்மதி ஏன்னா ஒரு கண நேரத்தில் ஒரு மணி நேரத்திலே கௌரவ சேனையை அழிக்கிறேன்னு சொன்னவன் அரவான் அவனை பலி கொடுக்கணும் சரி இந்த நாள் நட்சத்திரம் சகாதேவனை போய் கேளு சகாதேவன் டவன் மிக சரி அமாவாசை அன்னைக்கு பலி கொடு ஏன்னா களபலி கொடுத்து தான் ஆரம்பிக்கணும் சண்டை சரி அரவான்ட்ட போனான் துரியோதனை என்னன்னு கேட்டான் களபலி கொடுப்பதற்கு சிறந்த ஒரு வீரன் வேண்டும் அந்த வீரன் நீதான்னா இப்படி யாருங்க கேட்டாச்சுன்னா அதை ஒத்துக்கணும் அந்த காலம் நம்மளை மதிப்போடு சொல்கிறாங்க அறவான் உயிரை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான் அதான் வேடிக்கை சண்டை போடலை உயிரை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான் துரியோதனை எல்லா திட்டமும் பண்ணிவிட்டான் என்னைக்கு மார்கழி மாதம் அஷ்ட அமாவாசை அன்னைக்கு அரவானை காளிக்கு முன்னால பலி கொடுத்துட்டு குருக்ஷேத்திரத்தில் சண்டையை தொடங்குவது நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு சதுர்த்தசி கிருஷ்ண பரமாத்மா யோசிக்கிறார் அமாவாசை அன்னைக்கு அறவானே துரியோதனன் களபலி கொடுத்துட்டான்னா அவன் தான் தாப்புல கிருஷ்ணன் யார் வந்தாலும் ஒன்றும் அமாவாசைக்கு முந்தன நாள் பதினாலாம் நாள் சதுர்த்தசி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா ஆத்தங்கரைகளை போய் நின்று அமாவாசை அன்னைக்கு பண்ற தர்ப்பணத்தை பண்ண ஆரம்பிச்சார் எல்லாரும் கேட்குறா என்ன நாளைக்கு தானே அம்மாவாசை இன்னைக்கு என்ன தர்ப்பணம் பண்ணுறீங்க தான் அம்மாவாசை யாரு சொல்றா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு நம்புறதா இல்லையா பகவான் சொல்கிறான் எல்லாரும் நம்புறாங்க வந்து நிற்கிறாங்க சூரியன் காதலை பட்டுது என்னடாது இன்னைக்கு அம்மாவாசை என்கிறாரு சந்திரன் காதல பட்டுது இன்னைக்கு அமாவாசைங்கிறாரு நாளைக்கு தானே அமாவாசை சூரியனும் சந்திரனும் புறப்பட்டு வந்துட்டாங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க பகவானே அமாவாசை இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாளைக்கு தானே அம்மாவாசை பதினஞ்சு இல்லை அம்மாவாசைன்னா என்ன என்னைக்கு சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டையில் நிற்கிறாங்களோ அது அமாவாசை இந்த ரெண்டு பேரும் நேர்கோட்டில் நிற்கிறீங்களில் இன்னைக்கு தான் அம்மாவாசைன்ட்டா ஒன்றும் பண்ண முடியலையே ஆமாங்க அமாவாசை அன்னைக்கு நேர்கோட்டில் ரெண்டும் எல்லாரும் தர்பணம் பண்ணாங்க அரவானிட்ட போய் சொன்னாங்க இன்னைக்கு தாண்டா அமாவாசை அப்ப துரியோதனை வருவான் பலி கொடுப்பான்னு அரவான் நிக்கிறான் துரியோதனை வரல ராத்திரி ஆகிட்டு இருக்கு கிருஷ்ணான்னா கிருஷ்ண வந்தான் தர்மராஜா அர்ஜுனா அப்பா எல்லாரும் வந்தாங்க என்னை பலி கொடுக்க துரியோதனன் வரவில்லை எனவே நீங்கள் காளிக்கு என்னை அமாவாசை ஆகிற இன்றைக்கு பலி கொடுத்து விடுங்கள் இவன சொல்லுவானா என்னை பலி கொடுங்க சரி ஒன்று சொல்ல இந்த பேச்சு உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரா தர்மராஜா என்ன இன்னைக்கு அம்மாவாசை ஆமா களபலி கொடுக்கணும் ஆமா அறவானே அவங்க புக் பண்ணி விட்டாங்க ஆமா என்ன பலி கொடுத்துரு யாரு சொன்னான் பகவான் கிருஷ்ணன் தர்மராஜா பார்த்தாரன் கண்ணா பலி கொடுத்து விட்டு சண்டையா நான் திருப்பி காட்டுக்கே எனக்கு 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 நாடு வேண்டாம் வேண்டாம் சண்டை கிருஷ்ணன் வேணும் முடியாது அறவான் பார்த்தான் கிருஷ்ணனே பலியாகிறேன்னு ஒத்துக்கிறான் அப்ப நம்ம பலியான்னா என்ன துரியோதனன் வரவில்லை பெரியப்பா என்னை பலி கொடுங்கள் கிருஷ்ணா என்ன எனக்கு ஒரு வரம் கொடு என்ன வரம் நானே என்னை வெட்டி பலி கொடுத்து கொள்வேன் என் தலை மட்டும் அப்படியே இருக்கணும் என் உயிர் தலைக்குள்ளே இருக்கணும் இந்த சண்டையை நான் கொஞ்ச நாட்கள் பார்த்துவிட்டு விட்டு அதற்கப்புறம்தான் என் உயிரை விட வேண்டும் கிருஷ்ணா அதுக்கு அனுமதி கொடு கவலைப்படாதே கொடுக்கிறேன் அறவான் தன் உடம்பை தானே வெட்டி போட்டான் காளிக்கு முன்னால் இந்த தலை மட்டும் மிச்சம் தலை மட்டும் மேலே ஒரு பாறையில் உட்காந்துக்குச்சு சண்டையை பூரா பார்த்து பன்னெண்டாம் நாளோ பதிமூணா நாளோ அப்புறம்தான் அரவான் இறக்கிறான் அதனால தான் நம்ம கோயிலில் அரவானுக்கு முழு உருவம் இருக்கா தலை மட்டும் இருக்கா தலை மட்டும் இருக்கு இதுதான் வில்லி பாரதத்தில் உள்ள கதை வியாச பாரதத்தில் அரவான் கதையே கிடையாது நம்ம காமன் பண்டிகையில் இந்த கதையை வளர்த்து விட்டாங்க பின்னால் அரவான் இருந்தது இறந்தது அதுக்கு எல்லாரும் தாலி இது பண்ணது அப்படின்னு இந்த கதையை பின்னால வளர்த்து விட்டாங்க அதுக்கு அடையாளமாக அரவான் தலை மட்டுந்தான் பாக்கி நிற்கும் தன்னை மறந்து நல்ல காரியத்துக்காக தன்னை தியாகம் செய்தமையினாலே அரவான் கடவுளாக போற்றப்படுகிறான் சகாதேவன் நாள் வச்சு கொடுக்கிறான் பாத்தீங்களா யார் வந்து கேட்குறா துரியோதனன் கேட்டதுக்கு சகாதேவன் நாள் வைத்துக் கொடுக்கிறான் சரி இப்போ இவங்க போகிற வழி அதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அதுக்குள்ளே ஒன்று மட்டும் நான் மறந்துடாமல் சொல்லிவிடணும் இந்த சண்டையெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இந்த வனவாசம் முடிஞ்சு போச்சு இந்த சகாதேவனுக்காக சொல்ல வர்றேன் அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் சகாதேவன் சண்டை வரப்போகுது வனவாசம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க தர்மராஜா பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பாஞ்சாலி வராடன் புள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பகவான் கிருஷ்ணன் வந்து நிற்கிறான் தர்மராஜா சண்டையை ஆரம்பிச்சிடுவோமா இல்லை வேண்டாம் அப்ப என்ன செய்யலாங்கிற நீ தூதுபோ போய் துரியோதனங்கிட்ட பாதி ராஜ்யத்தை கேள் கொடுக்கலா அஞ்சு ஊரை கேள் கொடுக்கலன்னா அஞ்சு வீட்டை கேள் அதுவும் இல்லைன்னா போரை கேள் போ தூது போ பீமன் எந்திரிச்சு அண்ணா இது என்ன அநியாயமா இருக்கு அவன் படுத்தின பாட்டுக்கு அவனுக்கு என்ன தூது அனுப்புறது எல்லாம் புறப்பட்டு போய் சண்டை ஆரம்பிச்சிடணும் இந்த பாஞ்சாலி கூந்தலை முடியணுமா வேண்டாமா துரியோதனன் துச்சாதனன் இறக்கணுமா வேண்டாமா அண்ணா அநியாயமா இருக்கே நீ போய் தூது அனுப்புற அவனுடைய கொடுமையை விட உன்னுடைய அருள் ரொம்ப மோசமா இருக்க உயர்த்தோன் கொடுமையினும் உன் அருளுக்கு அஞ்சினேனே அறவுயர்த்தோன்னு தெரியுமா சூரியனுக்கு துரியோதனனுக்கு கொடி பாம்பு கொடி தருமராஜாவுக்கு கொடி முரசு கொடி அற உயர்த்தோன் கொடுமை இனும் முரசு உயர்த்தோய் உன் அருளுக்கு அஞ்சினேனே அவன் பண்ற கொடுமையை விட உன் அருள் ரொம்ப அநியாயமா இருக்கே சண்டை போட்டுத்தான் தீர வேண்டும் இன்னும் என்ன தயக்கம் அர்ஜுனன் பாசுபதம் துடிக்கிறது பாஞ்சாலியின் சபதம் நிறைவேற வேண்டும் காண்டீபம் இருக்கிறது நகுலன் துரியோதனன் தரமாட்டான் போர்தான் சிறந்தது எல்லாரும் சொல்லிவிட்டாங்க சகாதேவன் தம்பி சின்ன பையன் இந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கான் கிருஷ்ண பரமாத்மா அவன் சகாதேவா நீ என்ன சொல்ற அப்படி பார்த்தான் நீ தூது போனா என்ன போகாட்டி என்ன அந்த துரியோதனன் இடம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன இந்த பாஞ்சாலி தலையை முடிஞ்சா என்ன முடியாட்டி என்ன நீ என்ன நினைச்சிருக்கிறியோ அதை தாண்டா நடத்தப்போற இதுக்கு எதுக்கடா எங்கள்கிட்ட கேட்கிற ஒப்பீனியன் அருமையான இடம் சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒளிந்தால் என் செறிந்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் என் துரியோதனை இடம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் என் குறித்த செய்கை அந்தத்தின் முடியும் வகை அடியேர்க்குத் தெரியுமோ ஆதிமூர்த்தி நீ என்ன நினைச்சிருக்கிறியோ அதாண்டா நடக்கப்போகுது முருகவிற்கும் பசுந்துளவ முடியோனே அன்று அழகை முளைப்பால் உண்டு மருதிடை சென்று உயர் சகடம் விட உதைத்து பொதுவர் மனம் வளர்ந்தமாலே அன்னைக்கு ஒரு தாய் மாதிரி வந்த அரைக்கு பால் கொடுத்தா உயிரையே உறிஞ்சி விட்டேன் ரெண்டு மருத மரத்துக்கு நடுவில் போய் ரெண்டையும் சாய்த்து கந்தர்வர்களாக மாற்றி விட்டாய் பெருமானேன் ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை உன் மாயை ஒருத்தனுக்கும் தெரியாது யான் அறிவேன் உண்மையாக திருவுலத்து கருத்து எதுவோ அது எனக்கும் கருத்தென்றான் தெய்வம் அண்ணான் கிருஷ்ணா உன் திரு உள்ளத்தில் எதை நினைக்கிறாயோ அதை தாண்டா நடத்த போறேன் இதுக்கு எதுக்குடா எங்கள்கிட்ட போய் கேட்குற உன் கருத்து என் கருத்து சகாதேவா தனியாவா கிருஷ்ணன் கூட்டிட்ட இவங்களெல்லாம் விட்டு வா உள்ள பயாச்சு உபப்பிலாவியம்னு அரண்மனை அதை கொடுத்தவே விராட ராஜா அங்கே இருக்காங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் ஒரு தனி அறை உள்ள உட்காரு சகாதேவா உட்காந்துட்டேன் கதவெல்லாம் சாத்து சாத்தியாச்சு எல்லாம் பூட்டிட்டியா பூட்டியாச்சு ஜன்னலை எல்லாம் சாத்து சாத்தியாச்சு சகாதேவா இப்போ ஒன்று கேட்குறேன் சொல்லு என்ன கேளு சண்டை வராமல் இருக்கணும்னா என்னடா செய்யணும் ரகசியம் உனக்கும் எனக்கும் அவன் சிரிக்கிறான் நீ எப்போ அவதாரம் எடுத்தியோ அப்பவே எல்லாரும் சாக போறாங்கடா நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி அத்தனை பேரையும் நீராக்க போற பூபாரன் பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா நீ வந்ததே பூபாரம் தீர்க்க கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மாரதம் அகற்ற மற்ற ஆறுொள் வல்லாறு நீ நினச்சா தாண்டா சண்டை வராம தடுக்கலாம் நீ சண்டைக்குன்னே பிறந்தவன் ஏய் சுருக்கமாக சொல்றா என்ன பண்ணனா சண்டையை நிறுத்தலாம் நான் சொல்றத செய்வியா செய்வோம் சொல்லு ஒன்று கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் யாருக்கு யாருக்கு கர்ணனுக்கு அப்புறம் அர்ஜுனனை கொல்லணும் அப்போ உயிரோட இருக்க வரைக்கும் கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது அர்ஜுனனு கொல்லணும் கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் தான் நிற்கிறாள்ல பாஞ்சாலி இவ தலையை மொட்டை அடிக்கணும் இந்த முடியை பார்க்குற போதெல்லாம் பீமனுக்கு கொந்தளிக்கும் இவ தலையை என்ன செய்யணும் முடி இறக்கணும் மொட்டை அடிக்கணும் கிருஷ்ணா என்ன உன் காலில் விலங்கு பூட்டி உன்னை கைத்தால் கட்டணும்டா அப்போ தாண்டா சண்டடிக்கும் எப்படி பாட்டு பாராள கண்ணன் கர்ணன் பாராள இகழ் பார்த்தனையும் உன் கொன்று அடங்கின் காரார் குழல் களைந்து உன் காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான் கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அர்ஜுனனை கொல்லணும் பாஞ்சாலி தலையில் இருக்கிற முடியை எடுக்கணும் விலங்கு போட்டு ஜெயிலில் போடணும் அப்ப தாண்டா பாரத யுத்தத்தை நிறுத்தலாம் ஏண்டா மற்றதெல்லாம் சரி என்னை கட்டிடுவே என்ன கட்ட முடியுமா உன்னால கட்டுறேன் நான் இங்கு கட்டு பதினாறாயிரம் வடிவம் பகவான் கிருஷ்ணன் எத்தனை வடிவம் நான் அன்னைக்கே சொன்னேன் ராதை கண்ணனில் சொன்னேன் பதினாறாயிரம் வடிவம் யாருக்காக கோபிகாஸ்திரிகள் பதினாறாயிரம் பேருக்காக வடிவம் எடுத்து அது மாதிரி ஒரு கிருஷ்ணன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பதினாறாயிரம் வடிவம் எடுத்து நிற்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும் கட்டு எத்தனை கயிறு எடுக்கிறது இவனை கட்டுறதுக்கு பதினாறாயிரம் கயிறு வேணும் இவன் கவலைப்படவே இல்லை கண்ணை மூடிக்கிட்டான் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா கோவிந்தா அருமறை முதல்வனை ஆளிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் பக்தியினால் கட்டி விட்டான் கௌரவனு கடவுளை கட்டுறதுக்கு பக்தியில் கட்டின உடனே அவன் மாட்டிக்கிட்டான் டே கட்ட அவுத்து விடுறா திருவாசகம் பக்தி வலையில் படுவோன் காண்க எந்த வலைக்கு சிக்காத பகவான் நீங்க பக்தி பண்ணனா பண்ணா மாட்டிக்கு மாட்டிக்கிட்டான் வேடிக்கை என்ன தெரியுமா ஒரு பெரிய மகா நாடு பதினாறாயிரம் டியூப் லைட்டு பதினாறாயிரம் சுவிட்சு ஒரு ஆளை கூப்பிட்டு அமர்த்தறான் முட்டா பையன் ஒவ்வொரு சுவிட்சா அமர்த்துவேன் அறிவாளி மெயின் சுவிட்சா அமர்த்தி விடுவேன் அவ்வளவுதானே மெயின் சுவிட்சு எது பக்தி மனசுக்குள்ள பக்தி பண்ணனானா சகாதேவன் கிருஷ்ண மாட்டிக்கிட்டான் டே அவுத்து விடுறா என்னால் உள்ள கட்டுப்பட்டு இருக்க முடியாது நிறைய வேலை பார்க்கணும் என்ன அவுத்து விடுறா அவுத்து விடுறேன் ஒரு வரம் கொடு ஒரு வரம் கொடுத்தா அவுத்து விடுவேன் என்ன வரம் கேள்றா நீ எல்லாரையும் இங்குள்ள போறேன் உனக்கு பாண்டவனு முக்கியம் இல்லை கௌரவனும் முக்கியமில்லை இங்க உள்ள ஏழு அக்குரோணி சேனை அங்க உள்ள பதினோரு அக்ரோனி சேனை பதினெட்டு அக்ரோனி சேனையவும் நீ அழிக்க போறேன் கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கோபாலா எங்க அஞ்சு பேரையாவது காப்பாத்துறா எப்படி இருக்க எங்க அஞ்சு பேரையாவது காப்பாத்துறா நான் கட்டாவித்து விடுறேன் காப்பாத்துறேன் கடைசி அஞ்சு பேர் தான் மிச்சமே காப்பாற்றுறேன் டேய் சகாதேவா அவுத்து விட்டுட்டியா அவுத்து விட்டுட்டேன் அப்பா டேய் நீ எனக்கு ஒரு வரம் கொடுறா யார் கேட்குறா கிருஷ்ண வரமாத்மா கண்ணா என்ன வரம் இந்த கதையை வெளியில் போய் சொல்லிப்படாதரா நீ கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன பாரு டேய் உனக்கு ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருக்கடா வெளியே போய் சொல்லிப்படாதே சொன்னின்னா சண்டை வராதரா நான் எதுக்கு அவதாரம் எடுத்தனோ அவதாரம் எடுத்த காரியம் நடக்காதரா பூபாரம் தீர்க்கணும் குறையணும் நாற்பது லட்சம் பேர் குறையணும் பூமாதேவி தாங்க மாட்டா இப்போ சொல்லுங்க எங்கே போயிட்டான்னு சகாதேவன் சரி இப்போ நான் ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டு போகிறேன் அஞ்சு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க ப்ளஸ் பாஞ்சாலி பாஞ்சாலி ஒரு கெட்டிக்காரத்தனம் பண்ண என்ன தெரியுமா காட்டுக்கு போகிற பொழுது பல பேர் கூடவே வந்தாங்க சூரியனை நோக்கி தவம் பண்ணணும் சூரியன் காட்சி கொடுத்தான் என்னம்மா செய்யணும் எல்லோரும் சாப்பிடணும் என்னமாவது ஒரு வழி பண்ணு ஊருக்குள்ளே இருந்தால் நான் சமைச்சு கொடுத்துருவேன் இது காடு இங்கே வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் கவலைப்படாதே இந்தா இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுக்கோ அக்ஷயன்னா என்ன தெரியுமா எடுக்க எடுக்க குறையாதுன்னு அர்த்தம் அக்ஷய திருதியை அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் கூடும் அன்னைக்கு போய் தங்க வாங்குன்னு யாருன்னு சொல்லலை தங்க நகைக்கடக்காரங்க சொல்லி கிள்ளி ஒரு வியாபாரம் ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க தங்கத்தை கொடுன்னு சொன்னானே தவிர தங்கத்தை வாங்குன்னு சொல்லலை நம்ம தான் தெளிவாக முட்டாளாகிடுவோம் இல்லை அங்கேயும் முட்டாளாயிட்டோம் நான் அதிகமாக சொல்லப்படாது எனக்கு வேண்டிய நகக்கடக்காரங்க இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் அக்ஷய திருதியை கொடு கொடுக்க கொடுக்க வளரும் அதான் அக்ஷய அக்ஷய பாத்திரம் பாஞ்சாலி என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போது ஞானிகளுக்கு சாப்பாடு ஒரு வேளை ஒரு வேலை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேர் ரெண்டு வேலை சாப்பிட்றவனுக்கு போகின்னு பேர் போகினா இன்பத்தில் இச்சை உள்ளவன் மூணு வேலை சாப்பிட்றவனுக்கு ரோஹின்னு பேர் குஷ்டரோகி நாலு வேலை சாப்பிட்டா துரோகின்னு பேர் வீட்டில் சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு ஒரு வடை நல்லா இருந்தால் அதையும் சாப்பிட்டு நமக்கு என்ன பேர் வைக்கலாம் துரோகின்னு பேர் வைக்கலாம் ஒரு வேளை சாப்பாடு தான் சன்னியாசிக்கு போதும் பஞ்சாலி காலையில் பதினோரு மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடும் சரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நீ சாப்பிடு சரி அதோட சரியாக போயிடும் அன்னைக்கு திரும்ப அக்ஷய பாத்திரம் மறுநாள் காலையில் தான் சாப்பாடு கொடுக்கும் நீ சாப்பிட்ட முடிஞ்சு வச்சு கதை இந்தா அக்ஷய பாத்திரத்தை வச்சுக்கோ பாஞ்சாலி சோறு போடுறா எல்லாருக்கும் பீமன் பாஞ்சாலி ரெண்டு பேரும் மரம் காடு தானே ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார் வந்த உடனே பாஞ்சாலி சாப்பிட சொன்னான் சாப்பாடு ரெடியா இருக்கு கிருஷ்ணன் சொன்னா குளிச்சுட்டு சாப்பிட்றேன்னா இந்த பீமன் சும்மா தானே இருக்கணும் வெந்நீர் வேணுமா பன்னீர் வேணுமான்னு கேட்டான் அவன் சிரிச்சிட்டான் வெந்நீர் கொடு நிறைய வெந்நீர் வேணும் சரி முரட்டு அண்டா தூக்கிட்டு பீமன் நம்மளாக இருந்தா மூட்டு தான் தூக்குவோம் அவன் அவ்வளவு பெரிய அண்டா எங்கே இருந்தோ கொண்டாந்துட்டான் நாலு மராமரத்தை பிடுங்கி ஒரு குழி தோண்டி அதில் போட்டு வேக வச்சிட்டேன் அது பாட்டுக்கு நெருப்பு எரியுது அண்டா நிறைய ஒரு ஒரு ஆறு ஓடுனுச்சு ஆற்றுல குறுக்களை கொண்டு அண்டாவை விட்டேன் ஆறு காணாமல் போயிடுச்சு அவ்வளவு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன் இதில் எரிக்கிறான் 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 அத்தனை மரத்தை போட்டு பீமன் இல்லை சும்மாவா நம்மளாக இருந்தால் முட்டு விண்டு குச்சியை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருப்போம் எரிக்கிறான் 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 உலகமே எரிஞ்சிடும் போல இருக்கு கிருஷ்ணன் கேட்குறான் ஏன்டா தண்ணி கொதிச்சிருச்சா இல்லை என்னடா இந்த எரி எரிச்சிக்கிட்டு இருக்கே பூமியே எரிஞ்சிடும் போல இருக்கு இவ்வளவு நேரம் எரிக்கிற ஒன்னும் வெப்பம் அதான் எனக்கும் புரியல கவுத்து அவன் தண்ணியை கவுத்து விட்டானா திரும்ப ஆறு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு தவளை குதிச்சு கிருஷ்ணன் கையில் வந்து உட்காந்துருச்சு தவளை எங்கே இருந்த கண்ணா நான் ஒரு ஆற்றுல இருந்தேன் திடீர்னு அந்த ஆறு எதுக்குள்ளேயோ ஓடிடுச்சு லேச சுட ஆரம்பிச்சுது தண்ணி நான் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சேன் சூடு கூடுன்னுச்சு ஆகா ஆபத்துன்னு தெரிஞ்சுது கிருஷ்ணார்பணம் 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 உன்னை கும்பிட்டேன் சுடவே இல்லை நீ வந்து காட்சி கொடுக்கற பீமான் பீமன் தலையை குறிஞ்சுக்கிட்டான் புரியுதா கிருஷ்ண இருந்ததுனால கிருஷ்ணனை நினைச்சதுனால அவ்வளவு வெப்பமும் தவளையை சுடவில்லை என்றால் கிருஷ்ணனை நினைச்சா நம்முடைய வினைகள் வெப்பங்கள் நம்ம சுடுமா சுடாதா சத்தியமா சுடாது நினையுங்கள் கண்ணா கோவிந்தா உடனே அருள் பண்ணக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன் ராமர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் கிருஷ்ணன் அப்படி இல்லை நம் பிள்ளை டே பையான்னு கூப்பிட்டானா நந்தன் நந்தன் அவ அப்பா அது பகவான் ராமகிருஷ்ணர் அழகாச்சு சொல்லுவார் எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுற கிருஷ்ணனை நந்தகோபன் அவங்க அப்பா டே பையா பையான்னு கூப்பிட்டேன் கிருஷ்ணன் அதுக்கும் வளைஞ்சு கொடுத்தேன் வலது கையின் இடது கையின்னு தெரியாத இடையர் குடும்பத்தில் இவன் போய் உட்கார்ந்துக்கிட்டேன் அவங்க கொடுத்த பாலை இவன் வாங்கி சாப்பிட்றான் அந்த எளிமையில் காட்டில் இது முதல் நிகழ்ச்சி ஒரு பதினஞ்சு நிகழ்ச்சி வச்சுருக்கேன் அம்பாள் கிருவை இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு சொல்லிட்டு போகிறோம் ரெண்டாவது நிகழ்ச்சி அதே பீமனும் பாஞ்சாலியும் இது ரெண்டும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் பீமனும் பாஞ்சாலியம் ஏன்னா என்னமும் வேணும்னா முதல்ல வாங்கி கொடுக்குறவன் பீமன் தான் அதனால் கொஞ்சம் பிரியம் அதிகம் பீமனோட பாஞ்சாலி உட்கார்ந்துருக்கிறான் ஆத்துல ஒரு மலர் வந்துச்சு சௌகந்திக மலர் ஆயிரம் முதல் தாமரை மாதிரி இருக்கு எடுத்து விட்டா ஆகா அருமையா இருக்கே இந்த மாதிரி மலர் எனக்கு இன்னொன்னு வேணும்னா யார்கிட்ட பீமன் கிட்ட கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம காதலி வந்து கேட்டுட்டா மலை கூட கடுகுதானே கிளம்பிட்டான் நான் போய் கொண்டு வர்றேன் கவலைப்படாதே இந்த பூ எங்கே இருக்குதுன்னு விசாரிக்கிறேன் வடக்கிலை இருக்குது வடக்கிழை எங்கே இருக்குது இமயமலை தாண்டி போகணும் அழகாபுரின்னு இருக்குது குபேரனுடைய வீடு குபேரனுடைய நாடு அழகாபுரி அங்கே உள்ள ஒரு பெரிய சோலை சௌகந்திகப்பூ நிறைய பூக்குது போய் எடுத்துக்கிட்டு வா யாரோ சொல்லிவிட்டாங்க பீமன் புறப்பட்டான் எங்கேருந்து வடநாட்டில் இருந்து கைலாசம் நோக்கி போகிறான் இமயமலை இமயமலைக்கு போகிறான் ஏறிட்டான் ஒரு இடத்துல போய் பார்க்குறான் ஒரு குரங்கு ஒன்று உட்கார்ந்துருக்கு குரங்கு வாழை நீட்டிக்கிட்டு இருக்கு இவன் போகிற வழியில் வாள் இருக்கு குரங்கே யார் நீ இந்த வாழை ஒடுக்கிக்கோ என் தாண்டிப்போ குரங்கு வாழை தாண்ட பாவம் ஒடுக்கிக்கோ நான் தாண்ட மாட்டேன் ஏய் என்னடா நீ முடிஞ்ச நீ தூக்கி வச்சுட்டு போடாத என்ன சொல்கிற நீ ஒரு சின்ன குரங்கு நான் யார் தெரியுமில்ல யாரு அனுமானுக்கு தம்பி நான் தெரியுமா யாரு சொல்கிறா பீமன் அனுமனும் வாயு பகவானுடைய புத்திரன் பீமனும் வாயு பகவானுடைய புத்திரன் அனுமான் வந்து ராமாயணத்தில் இது அடுத்த யுகம் துவாபர யுகம் பாரதத்தில் சரிதானா பீமன் என்ன சொல்றான் நான் அனுமானுக்கு தம்பி தெரியுமில்ல சி ரெண்டு மனுஷங்களை தூக்கிக்கிட்டு போன அந்த குரங்கையா எனக்கு சமானமா சொல்ற இது இந்த குரங்கு ரெண்டு மனுஷங்களை தூக்கிக்கிட்டு போன அந்த குரங்கையா எனக்கு சமானமா சொல்றேன் இவனுக்கு கொந்தளிச்சிருச்சு என்ன ராமன் மனுஷனா கடலை தாண்டி போய் சீதாதேவியை பார்த்த ஆஞ்சநேயனை குரங்குங்கிறீ உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த வரு வீணா எதுக்கு பேசுகிறேன் இந்த வாழை வேணா தூக்கி வச்சுட்டு போ எனக்கு வயசாகி போச்சு கிழட்டு குரங்கு முடியலை வாழை தூக்கி வாழையா எத்திட்டு போயிடுவேன் தெரிஞ்சுக்க சுண்டு விரலால் வாளில் கையை வச்சேன் முடியலை ரெண்டு விரலை வச்சு தூக்குனேன் முடியலை ஒத்த கையினால் வாழை தூக்குனேன் முடியல ரெண்டு கையனாலையும் தூக்கின முடியல தம் கட்டுன ஆயிரையான பலம் பீமனுக்கு சும்மா இல்ல அப்படியே முடியலை என்னடா வேடிக்கையா இருக்கே நீ யாரு எச்சனா இயக்கனா தேவனா அதெல்லாம் இல்லை நீ தான் என்னமோ எடுத்துட்டு வைக்கிறோம்னு சொன்ன தூக்கி வச்சிட்டு போ ஐயா நீ யாரு ஆஞ்சநேய சுவாமியினுடைய தம்பி நான் என்னால் தூக்க முடியலைன்னா நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும் நீ யாரு நான் குரங்கு எவ்வளவு எளிமையா பாருங்க நான் தாண்டா அந்த ஆஞ்சநேயன் காலில் விழுந்துட்டான் ஆஹா உன்னை பார்த்தனே ஐயா சவுகந்திக மலர் கிடைச்சதுக்கு உன்னை பார்த்துட்டனே ஆஞ்சநேயா அண்ணா என்னை கட்டி தழுவிக்கோ ஏன் தெரியுமா ஆஞ்சனேயனுக்கு என்ன பெருமை தெரியுமா ராமனால் கட்டி தழுவப்பட்டவன் ஆஞ்சனேயன் ராமாயணம் கடைசி காட்சி எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு சீதையை ராமனு உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாச்சு விபீஷணா இட்சுவாகு வம்சம் கும்பிட்ட ஸ்ரீரங்கத்து மூர்த்தியை நீ வீட்டுக்கு கொண்டுகிட்டு போ சுக்ரீவா நீ முத்து மாலை எடுத்துக்கோ அங்கதா நீ உடைவாளை எடுத்துக்கோ ஆள் அழுக்கு பரிசு யார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி எல்லாருக்கும் பரிசு கொடுத்து அரண்மனை காலி ராமனும் சீதையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரே ஒருத்தர் அந்த ஓரத்தில் தலையை கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறான் சீதை ராமனை பார்க்குறான் ராமன் சீதையை பார்க்குறான் சீதை கண்ணால் சொல்கிறான் கண்ணால் சொன்னால் புரியுமா புரியாதா அவனுக்கு புரியும் அவனுக்கு புரிஞ்சால் பத்தாதா நமக்கு என்னத்துக்கு என்ன சொல்கிறா தெரியுமா ராமச்சந்திர மூர்த்தி இதுவரைக்கும் எல்லாருக்கும் பரிசு கொடுத்து விட்டோம் தா ஒருத்தன் கடைசியில் நிற்கிறானே இவனுக்கு பரிசு கொடுக்க ராமா உன்னாலையும் முடியாது மகாலட்சுமியான என்னாலையும் முடியாது ஆமாம் இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அதான் எனக்கு புரியலை இரு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் ராமன் இறங்குறான் கடைசி கும்பிட்டபடி நிற்கிறது யாரு ஆஞ்சனேயன் அனுமான் கிட்டக்க வந்தா ஆஞ்சனேயா நிமுந்தான் போர்க்காலத்தில் எனக்கு உதவி செய்தாயே அந்த கைகளினாலே ஆஞ்சனேயா என்னை தழுவிக்கொள் என்னை கட்டி பிடிச்சிக்கோ எங்க யாரு யாரை கட்டி பிடிக்கணும் யோசிங்க பெரியவங்க சின்னவங்களை கட்டி பிடிக்கிறதா சின்னவங்க பெரியவங்களை கட்டி பிடிக்கிறதா எது பழக்கம் என் பேரன் என் பேரனை நான் கட்டி பிடிச்சா பாசம் அப்படித்தானே என் மகனுக்கு மகன் என் பேரன் என்ன வந்து கட்டி பிடிச்சான்னா எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கேட்க போகிறான்னு அர்த்தம் மரபு இல்லை பெரியவங்க தான் சின்னவங்களை தழுவணும் இப்போ ராமன் பெரியவன் ஆஞ்சநேயன் சின்னவன் ராமன் ஆஞ்சநேயனை தழுவணும் என்ன சொல்கிறான் நீ என்ன தழுவிக்கும் தூக்கிக்கிட்டு வரல பிரம்மாஸ்திரத்தில் நானும் த தம்பியும் செத்து போயிருப்போம்டா நீ தானே உயிர் கொடுத்த தூக்கு போட்டுக்க போனால ஜானகி அசோகவனத்தில் நீ தானே போய் காப்பாற்றினேன் பரதன் அக்னியில வளர்ப்போனானே பதினாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு நீ தானே காப்பாத்தனையும் காப்பாத்தனவன் நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய் ஆஞ்சனேயா போருதவிய தின் தோளால் பொருந்துற புல்லுக இதெல்லாம் கம்பன் வாக்கு போர்க்காலத்தில் உதவி செய்தாயே அந்த கைகளினாலே என்னை தழுவிக்கொள் ஆஞ்சநேயன் கொண்டானா இல்லையான்னு கம்பனில் கிடையாது தழுவிக் கொண்டான்னு வச்சுக்குவான் அப்போ ஆஞ்சநேயனுக்கு எவ்வளவு பெருமை ஏன் தெரியுமா ராமன் அப்படி சொன்னால் ஆஞ்சநேயா இந்த மார்பு ஒரே ஒருத்திக்குத்தான் சொந்தம் யாருக்கு சீதைக்கு பேராண்மைனா என்ன அடுத்தவன் பொண்டாட்டிக்கு மார்பை காட்டப்படாது பகைவனுக்கு முதுக காட்டப்படாது புற பகைவனுக்கு முதுக காட்டக்கூடாது புற பெண்டிற்கு மார்பை காட்டக்கூடாது மனைவியை தவிர வேற யாருக்கும் மார்பு சொந்தமல்ல ராமனுடைய மார்பில் இருந்தவள் யார் சீதை அந்த மார்பை இவனுக்கு கொடுத்து தழுவிக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம் சீதா சீக்வல் டு ஆஞ்சனேயா சீதைக்கு கொடுத்த மார்பை உனக்கு கொடுக்கிற என்னை தழுவிக்கொள் இப்போ புரியுதா ஆஞ்சனேயன் மார்பு எவ்வளவு சிறப்பான மார்புன்னு பீமன் சொன்னான் என்னை கட்டி தழுவிக்கொள் கட்டி தழுவிக்கிட்டான் தம்பி என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறேன் பார் அஞ்சனேய சுவாமி விஸ்வரூபத்தை காட்டனா அவர் முழங்காலுக்கு கூட இல்ல பீமன் இவன் பெரிய ஆளுன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அண்ணா சுருக்கிக்கோ தம்பி உன்னுடைய தம்பி அர்ஜுனனுடைய கொடியில் நான் இருப்பேன் நான் இருக்கிற இடத்துக்கு வெற்றி நான் பார்க்கிற இடம் அடியும் புரியுதா அர்ஜுனன் கொடியில் இருந்தால் யாரை பார்ப்பான் எது கௌரவ சேனையை பார்ப்பான் பார்வை அங்க இருக்கிறது இங்கே ஆஞ்சநேய இருந்தா பெருமை பார்வை கிடைச்சா ஆபத்து அதனால தான் ஆஞ்சநேய சுவாமி அர்ஜுனனுடைய கொடியிலே இருந்தார் எல்லாரையும் பார்க்கிறார் அண்ணா சௌகந்திக மலர் வேண்டும் எங்கே போய் எடுக்கலாம் நேரப்போ காடு வரும் தாண்டு மலைக்கு போ மலைக்கு போனால் குபேரன் இருப்பான் அங்கே போய் எடுத்துக்கொள் தாண்டி மேலே போயிட்டான் எங்க கைலாச மலை ஏறிக்கிட்டு இருக்கான் இமயமலையில் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி அவன் அங்கிருந்து குபேரனுடைய பிள்ளை அங்கிருந்து வர்றான் பீமனை பார்த்துட்டான் நீ யாரு நான் கிருஷ்ணனுக்கு மைத்துனன் அப்படியா வா கிருஷ்ணனுக்கு சொந்தம்னா எவ்வளவு பெரிய ஆளு மலர் கொடுத்தான் இவன் மலரை வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்துட்டான் ஒரு கதை ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு இன்னொரு மர ஆற்றில் வெள்ள வந்துச்சு இன்னொரு மலர் வந்தது அதையும் பாஞ்சாலி தான் பார்த்தான் அப்பவும் பக்கத்தில் பீமன் தான் இருந்தான் இந்த மலர் வேணும்னு கேட்டா அது என்ன ராஜ்யத்தையா கேட்டா ஒரு பூத்தான கேட்டா ஒரு ஒரு தேவ ரகசியம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆன போது நான் காலேஜிலேருந்து வருவேன் என்னுடைய மனைவி என்ன சொல்லுவா வர்ற போது ஒரு எட்டனாவுக்கு மல்லியப்பூ வாங்கிட்டு வாங்க அந்த காலத்தில் ஆனால் பைசாமா இந்தியாவில் எட்டனாவுக்கு நிறைய மல்லிகப்பு கொடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல கல்யாணம் மல்லிகப்பு நான் வாங்கிட்டு வர மாட்டேன் நம்ம புத்தி நமக்கு புத்தி அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாள் என்ன ஒரு நாள் கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறது அதுவும் இங்கே பணம் இருக்குது வாசப்படியில் மல்லிகைப்பும் விற்கிறேன் வாங்கிக்க வேண்டியது தானே நான் அறிவாளியா முற்றாளா டிஸ்டில்டு இடியட் வடிகட்டுன முட்டாள் ஏன் அவளுக்கு பூ முக்கியம் இல்லை புருஷன் வாங்கிக்கிட்டு வரணுங்கிறது முக்கியம் அது புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது புரியுதா மலர் யாரு வாங்கி கொடுக்கணும் வீமன் கொடுக்கணும் அதான சார் வாழ்க்கை அந்த பொண்ணு பூவுக்கு ஆசைப்படலை நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுது சில பேருக்குத்தான் அது தெரியும் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் திருவள்ளுவர் அது ரொம்ப முக்கியமானது சில பேருக்குத்தான் அந்த அறிவு இருக்கும் இந்த பூ எனக்கு வேண்டும் இது எங்கே இருக்கும் இதுவும் வடக்கலதா இருக்கு யாரையோ விசாரிச்சா அங்கேதான் திரும்பவும் போகணும் ரத்தினகிரி ரத்னகிரா ரத்தனமயமான மலை அங்கே போ அது எங்கே இருக்கு அதுவும் குபேரனுக்கு சொந்தமான அழகை பதியில் இருக்கு புறப்பட்டான் பீமன் குபேரனுடைய சேனாதிபதி மணிமான் சேனையோடு வந்தான் பீமன் அவன் கூட சண்டை போட்டு அவனை கொன்று விட்டான் உடனே குபேரனுக்கு கோபம் வந்துருச்சு நம்ம சேனாதிபதியை நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் கொன்று விட்டான் அவன் சேனையை திரட்டிக்கிட்டு வந்துட்டான் குபேரன் வந்துட்டான் சேனையை திரட்டிக்கிட்டு குபேரனுடைய புள்ள முந்தி இவனை பார்த்தானே அவன் வந்துட்டான் வந்தவன்னு சொல்றான் ஐயோயோ இவன் கிருஷ்ணனுக்கு பீமன் இவன் கூட சண்டை போடாதீங்க அப்பா இவன் அர்ஜுனனுக்கு அண்ணே அர்ஜுனனுக்கு அண்ணனா ஆமாம் நான் கூட அர்ஜுனனு தேவலோகத்தில் ஒரு தரம் பார்த்தேன் அது எப்ப பார்த்தானுங்கிறது அடுத்தாப்பில் வரப்போகுது தேவலோகத்தில் பார்த்தேன் அர்ஜுனனுக்கு இவன் அண்ணனா அப்படின்னா சண்டை போட வேண்டாம் உனக்கு என்னடா வேணும் எனக்கு இந்த மலர் வேணும் இந்தா வாங்கிக்கோ அதுக்குள்ள தருமராஜா அங்கே பீமனை காணம்னு தேடுறாரு இவ்வளவு தூரம் வந்திருக்கான்ல ஒரு அஞ்சாறு மாதம் ஆகியிருக்கணும்ல்ல இன்னும் நடந்துதானே போவான் பறந்தா போனேன் ஃப்ளைட்டாக இருந்துச்சு இல்லை இல்லை தேடுறாரு பீமனை காணம் எங்கே போனான் சொல்லிவிட்டா பாஞ்சாலி நீ சும்மா இருக்க மாட்டிய தாயே இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அப்படியே ஒழுங்காக இருப்பானே அம்மா உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா ஒரு பொண்ணு கல்யாணமாகி அஞ்சாறு வருஷம் டாக்டர்கிட்ட போனான் டாக்டர் என்னன்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் விட்டு வந்து ராத்திரி பகல் சாயந்தரம் பூரா என்னை அடிக்கிறாரு இந்த காயம் நான் என்ன பண்ணுறது அப்படியா நான் ஒன்று சொல்கிறேன் செய்றியா என்ன உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருனா வாயில் தண்ணியை வச்சுக்கோ கொப்பி கீரையில் தண்ணியை வச்சுக்கோ வச்சுக்கிட்டே இரு அவர் படுக்கையில் படுக்கிற வரைக்கும் உன் வாயில் தண்ணி இருக்கணும் என்ன டாக்டர் செய் சரி பதினஞ்சு நாள் ஆச்சு டாக்டர்கிட்ட போகிறான் நல்லா இருக்கா கம்பீரமாக இருக்கா டாக்டர் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அவர் ரொம்ப பிரியமாக இருக்கார் என்னை அடிக்கலை திட்டலை எதனால டாக்டர் எல்லாம் வாயினால தான் அம்மா புரியுதா நீங்கள் அறிவாளிகள் புரிஞ்சுக்கிட்டீங்க வாயில தண்ணி வச்சா அவனை திட்ட முடியாது அவனை திட்டு திட்டு அடி வாங்கியிருக்கா டாக்டர் கண்டுபிடிச்சி விட்டாரு வாயில தண்ணியை வச்சுக்கோ ஒரு காலும் திட்ட மாட்டேன் கெடுறது வாயினால தான் நுணலும் தன் வாயால் கெடும் புரியுதா கதை உங்களுக்கு இப்போ தர்மராஜா இருந்து புறப்படுறார் எங்க வரணும் இங்கே வரணும் எங்க அழகாபுரிக்கீழ் கடோத்கஜா யாரு கடோத்கஜன் பீமனுக்கு இடும்பிக்கும் பிறந்த பிள்ளை கடோத்கஜா நினைச்சா வருவேன்னா வந்துட்டான் வயிறு பெருசாருக்கு தலையில முடியல கம்பீரமா நிற்கிறான் ராட்சசன் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஞாபகம் வருதா மாயா பஜார்னு அந்த காலத்தில் ஒரு படம் கடோத்கஜன் கம்பீரமா ஜென் எங்கே போகணும் குபேரன் போகணும் தோல்லை தூக்கிக்கிட்டேன் தர்மராஜா அர்ஜுன் அத்தனை பேரையும் தோளில் தூக்குறான் புறப்பட்டான் புறப்பட்டா வேற கொண்டே பறந்து போய் இறக்கிட்டேன் இவங்க இறங்குறதுக்கும் குபேரன் அந்த மலரை கொடுக்கறதுக்கும் அப்பா நல்ல வேலைடா காப்பாத்தினே பீமா தப்பிச்சியா இந்த மாதிரி சொல்லாமல் வராதே அவன் பார்த்தா குபேரன் தருமராஜாவுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டு புறப்பட்டான் இது ஒரு செய்தி அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி